ரீசெண்ட் டேஸில் ஹெட்ஃபோன்ஸ் டிடபிள்யூஎஸ் இதெல்லாம் நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் இப்போன்னு இல்லை, எப்போதுமே சேல் ஆகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் என்ன மாதிரி ஹோம் தியேட்டர் என்தூசியஸ்டை தவிர மீதி எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது காஸ்ட் வைஸ் கம்மி, எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியும், போர்ட்டபிளாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணி அதில் கேட்குற ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஹெட்ஃபோன்ஸில் கேட்க முடியாது. ஸோ இதனால் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்பேஷியல் ஆடியோவை ஒரு ஒரு பிராண்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நமக்கு சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிளாக இருக்கும். ஆனால் எப்படி ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற அந்த ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி அவங்களோட சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுது? இதில் லாஜிக்கே இல்லாத மாதிரி தானே தெரியுது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வெறும் ரெண்டே ரெண்டு இயர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அத்தனை ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர சவுண்டை கேட்குறோம். இப்போ உங்களுக்கு ஏதோ லைட்டாக லாஜிக் இருக்கிற மாதிரி தோணுதில்லை? ஸோ இந்த வீடியோவில் இந்த டோல்பி ஆட்மாஸ் டிடிஎஸ்எக்ஸோட அந்த 360 degree சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஹெட்ஃபோன்ஸில் கேட்குதுன்ற பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், இந்த சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னா என்ன? பிகாஸ் சரவுண்ட் சவுண்ட்னாலே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த சரவுண்ட் சவுண்ட் அப்படின்றது, நம்ம இப்போ ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுப்போம். மூவி அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயம் அதில் மூவ் ஆகும், அதாவது அதில் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அதில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்லேருந்து மூவ் ஆகி வரலாம், சைட்லேருந்து மூவ் ஆகி வரலாம், டாப்லேருந்து மூவ் ஆகி வரலாம், பேக்லேருந்து மூவ் ஆகி வரலாம், இது மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகி வரலாம். இப்போ இதில் சில விஷயத்தை நம்ம விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்த்துருவோம், பட் நம்ம பார்க்காத சில விஷயமும் அதில் இருக்கும். லைக் ஏதோ ஒரு கார் வந்து பின்னாலேருந்து கிராஸ் ஆகி ஃப்ரேம்க்கு லேண்டர் ஆகி போகலாம், அதே மாதிரி ஹெலிகாப்டர் வந்து டாப்லேருந்து கீழே இறங்கலாம். அது மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்தும் தனித்தனியாக சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால சவுண்டுங்கிறது எல்லா டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் ரியலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா வெறும் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த டைரக்ஷன்லாம் ஆடியோ மூவ் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்மளை சுற்றி எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்பீக்கர் இருக்கணும். ஸோ இப்படி எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணி தனித்தனி ஆடியோ சேனலில் ஆடியோ கேட்கறதுக்கு பேர் தான் சரவுண்ட் சவுண்ட். ஸோ இந்த சரவுண்ட் சவுண்ட் இப்படி படிப்படியாக எவால்வ் ஆச்சு அண்ட் டோல்பி ஆட்மாஸ் டிடிஎஸ்எக்ஸ்லாம் இப்படி உருவாச்சுன்றதுலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், அதை கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போது நம்ம வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம், அதாவது ஹெட்ஃபோன்ஸில் நம்மளால் எப்படி சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்க முடியுதுன்றது. நம்ம இப்போ ஒரு தியேட்டருக்குள்ளே இருக்கோம்னு வச்சுப்போம். அங்கே எப்படி இருந்தாலும் நம்மளை சுற்றி எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்பீக்கர் இருக்கும். பட் நம்ம வெறும் ரெண்டு காதை யூஸ் பண்ணி அத்தனை ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர ஆடியோவை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம கேட்குறோம். இதை எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது எல்லா ஸ்பீக்கர்ஸ்லேருந்தும் வர தனித்தனி ஆடியோவை நம்மளால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்க முடியுதுன்னு. இதுவே கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? அதாவது HRTF, தட் மீன்ஸ் ஹெட் ரிலேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு சவுண்ட் வந்து நம்ம இயர்ட்ரம்ல போய் படுறதுக்கு முன்னாடி நம்மளோட தலையில், நம்மளோட ஷோல்டரில், நம்மளோட காது சுற்றி இருக்கிற இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் ஃபைனலாக நம்ம இயர்ட்ரம்ல போய் படும். ஸோ இப்படி இவ்வளோ விஷயத்த ட்ராவல் பண்ணி வர்றதுனால அதோட சவுண்டில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், அதே மாதிரி டிலே ஆகும், அதோட ஃப்ரீக்குவன்சியில் சேஞ்ச் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகி வர இந்த ஆடியோவை நம்ம இயர்ட்ரம் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரெயின் என்ன பண்ணோம்னா, அதோட அல்காரிதம் படி இதை டீகோட் பண்ணும். ஓ, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் வந்திருக்கா, சரி இதை பேக்கில் போடு, இந்த அளவு டிலே இருக்கா, இதை வந்து சைடில் போய், இது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அது தனித்தனி கால்குலேஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சரவுண்ட் சவுண்டோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதோட ஃபீலை நமக்கு கொடுக்குது. இப்போது இந்த சரவுண்ட் சவுண்ட் ஆடியோ வந்து இவ்வளோ விஷயத்தை ட்ராவல் பண்ணி நம்ம இயர்ட்ரமில் படுது இல்லை, இது படுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மைக்ரோஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம பைனரல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ, அதாவது பைனரல் ஆடியோவை, நம்ம வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் அதாவது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அந்த சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணும். அதாவது அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர அந்த சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல வெறும் ரெண்டே ரெண்டு ஹெட்ஃபோன்ஸில் உள்ள டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கேட்க முடியும். ஆச்சரியமாக இருக்குல்ல? பட் இப்படி ரெக்கார்ட் பண்ணுறத ஒரு ரியல் ஹியூமனோட இயர்க்குள்ளே மைக்ரோஃபோன் வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ஹியூமன் மாதிரி இருக்கிற ஒரு டால் அதாவது பொம்மையோட இயர்ஸ்குள்ளே மைக்ரோஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணி வர
ஆடியோக்கு பேர் தான் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நம்ம ஒரு ஒரு டைமும் இது மாதிரி ஒரு டால் வச்சு நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் சரவுண்ட் ஸ்பீக்கர் செட்டப்க்கு தனி ட்ராக்கும் ஹெட்ஃபோன்ஸ்க்கு தனி ட்ராக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்பீக்கர் செட்டப்க்கும் சரி ஹெட்ஃபோன்ஸ்க்கும் சரி ஒரே ஒரு சிங்கிள் ஃபைலே கம்பேட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம மல்டி டிரைவர் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸ்க்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி டிரைவர் ஹெட்ஃபோன்ஸில் மல்டி டிரைவர்ஸ் இருக்கும். இதனால அந்த ஒரு ஒரு டிரைவரும் தனித்தனி ஆடியோவை ப்ளே பண்ணும், இதனால நமக்கு சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இந்த மல்டி டிரைவர் ஹெட்ஃபோன்ஸில் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த ஒரே சிங்கிள் ஃபைலையே நம்ம ஹெட்ஃபோன்ஸில் டேரெக்டாக ப்ளே பண்ணிட முடியும். டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் ஹெட்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த மல்டி டிரைவர் ஹெட்ஃபோன்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் அதிகம். அண்ட் இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டருக்குள்ளே நிறைய டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுனால இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த பைனரல் ஆடியோவை ஜென்ரேட் பண்ணோம். நமக்கு அந்த பைனரல் ஆடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நம்ம ஈஸியாக இதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். அதாவது அந்த சாஃப்ட்வேரில் விர்ச்சுவலாக ஒரு ஸ்பேஸில் அந்த ஆப்ஜெக்ட்லாம் ப்ளேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போது இந்த பைனரல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஆல்ரெடி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் டோல்பி ஆட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், 360 ரியாலிட்டி இந்த மாதிரிலாம். இப்போ இந்த டோல்பி ஆட்மாஸ் ட்ராக்கு இந்த சாஃப்ட்வேர் வழியாக பாஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஆடியோ பைனரல் ஆடியோவை கன்வெர்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோ சாஃப்ட்வேர்லாம் வெறும் டோல்பி அண்ட் டிடிஎஸ்ட்டை மட்டும் இல்லை, விண்டோஸ்ட்ட கூட விண்டோஸ் ஒனிக்னு இருக்குது, அண்ட் சோனி கிட்ட கூட 360 ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன்ஸில் கூட ஸ்பேஷியல் ஆடியோன்னு தனியாக எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதனால் நம்ம ஒரு கேம் விளையாண்டாலோ இல்லை ஏதோ ஒரு மூவி பார்த்தாலோ நம்ம ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஹோம் தியேட்டர் வச்சு கேட்டால் எப்படி இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 60-70% அளவுக்கு கேட்கும். இதனால் நிறைய ஸ்பீக்கர்ஸ் தேவையில்லை, நிறைய ஸ்பேஸ் அடைக்காது, நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்கே ட்ராவல் பண்ணோம்னா ஈஸியாக அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோவில் டோல்பி ஆக்சஸ் இல்லைனா டிடிஎஸ் ஹெட்ஃபோன் எக்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஐடியூன்ஸில் டோல்பி ஆட்மாஸ் ட்ராக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி இந்த பைனரல் டெக்னாலஜி எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். குட் பை. பண்ணலாம்.